வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இது நான் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து சமீபத்தில் நான் பார்த்து இவங்களுக்கு நிறைய ஒரு பொருளாதார தடை நிறைய இருந்தது ஸோ ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தை போடக்கூடாது அதனால் வெறும் கட்டம் போட்டு ஒரே ஒரு பிளானட் மட்டும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பிளானட் குருவு மட்டும் போட்டிருக்கேன் அவங்க பிறந்த தேதி வருடம் மாதம் எதுவும் கொடுக்கல அவங்க பேர் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஜோலார்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்க ஸோ என்னுடைய கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ஒரு ஒன் இயராக என்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறையா விஷயங்கள் சொல்லி நிறையா அவங்க ஜோதிடார் ஆர்வலராக இருக்கார் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் ஜோதிடாராக ஆர்வலராக இருக்கார் நிறையா நம்ம சொல்கிற எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு அதாவது ஜோதிட அட்வைஸ் ஸோ அதெல்லாம் அவர் எடுத்துக்கிறார் சமீபத்தில் அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிதி யாகம்னு ஒரு யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னாங்கன்னா நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சாச்சு எங்களுக்கு எந்த விதமான சக்சஸும் ஆகலை அப்போ இது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஐயா உங்கள் ஜாதகத்தில் பொருளாதார கிரகம்னு சொல்லக்கூடிய குரு நீச்சமாக இருக்குது பொருளாதார கிரகம்னு சொல்லக்கூடிய குரு நீச்சமாக இருக்குது ஸோ இந்த குரு குரு வந்து உச்சமடையக்கூடியது கடகத்தில் உங்களுக்கு குரு நீசம் குரு கடகத்தில் உச்சமடைவார் கடகத்தில் வந்து புனர்பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வந்து அதிதி ஸோ இந்த அதிதி யாகம் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே அந்த அதிதி யாகம் அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக அவங்களுடைய சகோதரிக்கும் வந்து ஒரு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நிறையா தடைகள் இருந்து அவங்க மீண்டு வந்திருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வ வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி அதிதி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம் நான் யாருக்கும் சாதாரணமாக யாகங்கள்லாம் சொல்கிறதில்ல அவங்க கேட்டு நம்ம நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெயில் கட்டுரு சில சில பேருக்கு நெயில் கட் பண்ணிட்டு போங்க சில பேருக்கு வேப்பங்குச்சியை வச்சு பல்லு விளக்கிட்டு போங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரை கட் பண்ணிட்டு போங்க சில பேருக்கு புருவ முடியை கட் பண்ணிட்டு போங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை கொடுக்குறேன் ஸோ அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி அவங்க அதை செஞ்சு அவங்க சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஸோ அந்த ஃபிக்ஸ் ஆகி அவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காகவும் அவங்க பொருளாதாரத்தில் உயர்றதுக்காகவும் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட யாகம் அதிதியாகம் பொதுவாக அதிதி யாகம் எல்லாமே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிரகங்களுக்கு நான் பரிகாரம் கொடுக்கறதில்ல நவ கிரகங்களுடைய அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையை பிடிச்சா ஜெயிக்க முடியும் ஏன்னா நட்சத்திரங்கிறது ஃபிக்சடு பிளான பிளானெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு தான் நம்ம பரிகாரம் கொடுக்குறோம் அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையை பிடிக்கும் பொழுது மிகப்பெரிய சக்ஸஸ் வருது ஸோ அந்த மாதிரி யாகம் பண்ணி நிறையா சக்ஸஸ் ஆனவங்களும் உண்டு ஸோ அது வந்து நான் கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த யாகம் பண்ண சொல்கிறேனே ஒழிய நான் கைட் பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி என்னுடைய பரிகாரங்கள் சற்றே வித்தியாசமானது இந்த அதிதி யாகம்ங்கிறது பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்கள மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு யாகம் இது எங்கே பண்ணணும் எப்போ பண்ணணும் இந்த யாக சக்சஸ் வரைக்கும் பார்க்கணும் யாகம் உடனே சோழி போட்டு பார்க்கணும் இந்த யாகம் சக்சஸ்ஸான்னு ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க கைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ நான் சொல்கிறது இந்த மாதிரி தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க யாகம் பண்ணி தான் மீண்டு வரணும் அப்படின்னு இருந்தால் மட்டுமே சொல்கிறேன் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்